ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணுன்னா எனக்கே தெரியல. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து சொன்னால் இந்த மாதிரி ஒரு பைக் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்டருந்து ஓட்டுறக்கு. ஸோ வந்து அந்த பைக்குக்கான ஒரு ஆப்டிமம் ஒரு ஷூட் ஆகக்கூடிய ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன், அங்கே போட அப்படின்னு சொன்னால் அந்த லொக்கேஷன் வந்து சேர்றக்கே இருட்டிருச்சு. ஸோ வீடியோவில் ஏதாவது வந்து இமேஜ் நாய்ஸ் எதாவது வந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். ஏன்னா இந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்ச வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுங்க ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது தெரியும், என்ன கேமராவில் தெரியுது அப்படின்னு கூட தெரில. ஆஃப் ரோடிங்னு சொல்லிட்டு அப்படியே ஹைவேஸ்லேருந்து இறங்கி எங்கேயோ ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா வேலெட்டு ஃபோனெல்லாம் வச்சுருக்கோம். யாராவது இங்கே வந்தால் கூட என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரில. ரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரில. இந்த ரூட்டு சொன்ன ஃப்ரெண்டு பேர் வந்து அஸ்வினு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சிருந்தா அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் முறுக்க முடியல, ரொம்ப வலிக்கு எழுப்பி விடுது. மனது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நம்மளுக்கு ரோட்டில், வலிக்கு எழுப்பி விடுது. எங்கே போகுதுன்னு தெரில, ரூட் இருக்கான்னு தெரில. நான் உங்களுக்கு கோப்ரோ வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், நான் கோப்ரோ வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். அந்த ஹைவேஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்த வீடியோலாம் கேப்சர் பண்ண முடியல. அது கேப்சர் பண்ணியிருந்தேனா இன்னுமே உங்களுக்கு நான் நல்லா காமிச்சிருக்கேன் அந்த லொக்கேஷன் வந்து இடம்லாம். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போது ஓரளவுக்கு எனக்கு எதாவது தெரியல அப்படின்னு தெரில. ஹைஜின் போட்டு பார்க்குறேன். பரவாயில்ல காய்ஸ், ஒரு லைட் எரி ஒரு ஒரு வண்டி வருது, கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக தான் இருக்குது. ரோடு தெரியும் நினைக்கிறேன். அண்ணா இது போனால் மெயின் ரோடு வருமாண்ணா? சரிண்ணா தேங்க்ஸ். சரி கேட்டாச்சு அப்படின்னா நமக்கு தெரியுது ரோடு ஓரளவுக்கு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ படத்தில் வேறு கிளைமேக்ஸ் லொக்கேஷன் மாதிரி இருக்குது, ஆனால் வேறு ஜாஸ்தியாக இருக்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் வண்டி ஏறுமான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணி பார்த்து வந்து ஒரு மாதிரி எழுத்து எழுத்து விடுது. உள்ளே ஏற்றியாச்சு. நான் உங்களுக்கு இடத்த பாருங்கள், அவ்வளோ ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஆனால் வந்துடலாம் நார்மல் தான், பட் மண் ரொம்ப அதிகமாக இருக்கனால ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இருந்தாலும் வந்துட்டேன். இந்த ரோடுமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நான் இருக்கோ ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். பரவாயில்ல, நான் கூட ரொம்ப இந்த மாட்டிப்போம் அப்படின்லாம் ஸ்டார்டிங்கில் பயந்தேன். பார்த்தா இதே வந்துருச்சு, ஹைவே வந்துருச்சு. வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ ஒருத்தர் வந்து ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லி தான் ஒரு லொக்கேஷன் தேடி 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 இந்த லொக்கேஷன் கடைசியில் வந்தோம். ரோடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் கோப்ரோ வேறு ஆன் பண்ண மறந்துட்டேன். இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு அந்த இடம், ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த லைட்டில் வீடியோ எந்தளவுக்கு தெரியுதுங்கிற எனக்கு தெரியல. அங்கே போய் மாட்டிக்கிட்டேன் அந்த ரோட்டில். என்னாச்சு அப்புறம்? அப்புறம் இங்கே ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு, நானும் அப்புறம் ஒரு மாதிரி மண்ணெல்லாம் சொத சொதன்னு இருந்துச்சு. அப்படியே ஏற்றி ஒரு மாதிரி வந்துருச்சு ஓரளவுக்கு. என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரதெல்லாம் கோப்ரோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் நடுவழியில் வந்து தான், அதுதான் இப்போ தான் ஆன் பண்ணேன். நடுவழியில் வந்து தான் நல்ல ரைடு இருந்தாலும்